ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளியை பற்றிய இன்னொரு அற்புதமான பதிவு. எப்போதுமே தீபாவளிக்கு அன்னைக்கு அமாவாசை வரும் சில சமயம், இல்லாட்டினா மறுநாளைக்கு வரும். இந்த தடவை தீபாவளி அன்னைக்கே அமாவாசை, எல்லாரோட சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி தான் இந்த சம்பவமும். அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வந்தால் அன்னைக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் வந்திருக்கு, வந்துடும் இல்லையா? பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. நீங்கள் சொல்கிறது சரிதான், என் காதலையும் விழருது. பொதுவாக தர்ப்பணம் செய்யும் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஆனால் தீபாவளி அன்னைக்கு நாம் அனுஷ்டிப்பதற்கு பேர் தான் கங்கா ஸ்நானம்னு பேர். அவசியம் இதை எல்லாரும் அனுஷ்டிக்கணும். மகா பிரிவா இந்த கங்கா ஸ்நானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பிள்ளை போன நாளை பண்டிகையாக எல்லாரும் எந்த காலத்திலும் நின்று போகாமல் செய்து வரணும் அப்படின்னு தான் அந்த பூமாதேவி ரொம்ப ஆசைப்படுறாளாம். பண்டிகை அப்படிங்கிறதுனால மங்கள ஸ்நானம் உண்டு, புது வஸ்திர தானம் உண்டு, பக்ஷண போஜனமும் உண்டு. எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா நம்ம பூமாதேவி, அதாவது கங்கை. இதில் பிள்ளையோட நினைவு வரும்படி புதுசாக ஒரு நூதனமாக ஏதாவது இருக்கணுமே அப்படின்னா, உதயத்துக்கு முந்தியே தைல ஸ்நானம் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிடணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இருட்டுறதுக்குள்ள கங்கா ஸ்நானம், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். சூரிய உதயம் ஆயிடுத்துன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அந்த சூரிய இருட்டுற காலத்தில் நீங்கள் குளிச்சல்னா, அவாவா லாத்துல நீங்கள் என்ன ஜலம் வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து கங்கை ஐக்கியம் ஆகிடுவா. அந்த கங்கை ஜலத்தில் தான் நீங்கள் குளிக்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு சொம்பு வெந்நீரானு கலந்துக்கணும் நீங்கள் குளிக்கிற ஜலத்தில், அதுலேயும் கங்கை இருக்கா. இந்த எண்ணெய் ஸ்நானம் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிண்டா பூமாதேவி. பகவானே, இதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு சாஸ்திர விரோதமாக யாரும் பங்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பயப்பட போகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு பயம் போக்கும்படியாக என்ன செய்யலான்னு பார்க்குறா அந்த கங்காதேவி. அன்னைக்கு அந்த வேளையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற எண்ணெயில் லக்ஷ்மியும் குளிக்கிற வெந்நீரில் கங்கையும் வசிக்கும்படி செய்துவிட்டா யாரும் பயப்பட மாட்டா இல்லையா? அதனால் அதுக்கு கொண்டு வரப்பட்ட பழக்கம்தான் இது. லக்ஷ்மியும் கங்கையும் வேண்டாம்னு யாருமே நினைக்க மாட்டாளே, அதனால் சகல ஜனங்களும் பண்டிகைங்கிற சந்தோஷத்தோட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சதுனால இந்த ஸ்நானத்துக்கு கங்கா ஸ்நானம்னு பேர் வந்தது. இதுதான் ஸ்ரீ மகாபிரிவா சொல்கிற விளக்கம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சாதாரணமாக மற்ற நாட்களில் நாம் என்ன தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அந்த குளியல் மாதிரி கிடையாது இது. கங்கா ஸ்நானம் அப்படின்னு சாஸ்திரத்தில் எடுத்துள்ள ஒரு அனுஷ்டானம். இதில் அனைவரும் அதிகாலை விதிப்படி கங்கா ஸ்நானம் செஞ்சு புத்தாடையை உடுத்திக்கலாம், இதுக்கு தோஷம் கிடையாது. இது எண்ணெயை வந்து காய்ச்சிடுவா, கார்த்தால் அடுப்பை மூட்டும் போதே இன்றைக்கி எல்லாம் பண்டிகை, எல்லாரும் நன்னா இருக்கணும், லக்ஷ்மி தேவியும் கங்கையும் ஆற்றுல பொங்கி பொங்கி வரணும் அப்படின்னு வேண்டிண்டே இழுப்பச்சட்டியில் எண்ணெயை தான் முன்னாடி காய்ச்சுவா. காஃபி டீ போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் ஒரு ரெண்டு கரண்டியை விட்டு ஓமம், ஒரு மிளகாப்பழம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கிள்ளி போட்டு மங்களம் 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 பொங்கணும் மங்களம் பொங்கணும் எங்காத்தில் அப்படின்னு சொல்லிண்டே எண்ணெயை காய்ச்சி கொண்டு முதல்ல சாமிக்கிட்ட விளக்க ஏற்றிட்டோ அதை வச்சுட்டோ கோலத்தை போட்டு ஒரு பலகையில் வைப்பா. இதெல்லாம் வாசல் அலம்புறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை கார்த்தால தீபாவளி அன்னைக்கு. செஞ்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் நீங்கள் அன்றைக்கி என்ன ஸ்வீட் காரம் பண்ணியிருக்கீங்களோ நைவேத்தியத்துக்கு, மற்றதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணினாலும் தீபாவளி நைவேத்தியத்துக்குன்னு ஒன்று ஏதானு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் பண்ணிடுவா பெரியவா, ஆற்றுல இருக்கிற பெரியவா. தெரியலன்னா அவா கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தீபாவளி மருந்து ஒன்று பண்ணுவா, லேகியம் இருக்கிற நம்ம ஆயுர்வேதத்தில் என்னென்ன மருந்து சொல்லியிருக்கோம், கண்டத்துப்புளி அரிசி துப்புளி ஓமம் மிளகு ஜீரகம் ஜாதிக்காய் இந்தக்காய் அந்தக்காய் எல்லாத்தையும் போட்டு போட்டு நிறையா ஒரு 24-25 வெரைட்டி மருந்து வெரைட்டியை போட்டு வறுத்து பொடிச்சு தேன் நெய் வெல்லம்
நாட்டு சக்கரை பனம் சக்கரை எல்லாத்தையும் கலந்து அந்த மருந்தை ரெடி பண்ணுவா. அது குளிச்சுட்டு வந்தவுடனே அது ஒரு உருண்டை வாயில் போட்டுட்டு தான் மற்ற பட்சணத்தை கண்ணாலேயே நீ பார்க்க முடியும். முன்னாடி எல்லாம் எங்காங்களில் இப்போ அதெல்லாம் மலையேறி போயிருக்கோம். எல்லாராத்துலேயும் எப்போவோ மருந்து காய்ச்சிருப்பா, அதே கொஞ்சம் வச்சுட்டுருப்பா. அதையும் கொண்டு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் புது துணிமணி ரெண்டு பட்டாசு ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். பெரியவாக்கிட்டேருந்து சின்னவா நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த புத்தாடைகளை வாங்கிக்கணும். எண்ணெய் வைக்கும்போதே பலகால கோலம் போட்டு எண்ணெய் வைப்பா. எண்ணெய் வைக்கும்போது மங்களஸ்நானம் அப்படின்னு வேண்டிண்டு அந்த குழந்தைகளுக்கு ஆற்றுல இருக்கிற பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி மங்களம் மங்களம் மங்களம்னு மூணு சொட்டு எண்ணெயை விடுவா முன்னாடி காய்ச்சின எண்ணெயை. அப்புறம் அவள் இஷ்டத்துக்கு தடவிண்டு சீயக்காயும் நீங்கள் நைவேத்தியத்துக்கு வைக்கணும். சீயக்காய் பொடியும் தேய்ச்சி தலையை ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் புது துண்டு புது ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டுண்டு அன்றைக்கி சந்தோஷமாக பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கங்கையில் வேற ஸ்நானம் பண்ணுறேன். அன்றைக்கி நீங்கள் வெந்நீரில் அன்றைக்கி ஒரு சொம்பு கலந்துக்கணும். வெந்நீர் வேண்டிருக்கல அன்றைக்கி வெயிலாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு சொம்பு வெந்நீரை கலந்துக்கணும். அதில் கங்கை வந்து உட்காந்துப்பா. இதெல்லாம் சாஸ்திரம். அதனால் அந்த வெந்நீரை காய்ச்சின வெந்நீரை கொஞ்சம் நீங்கள் குளிக்கிறச்சே அதை கலந்துண்டு கங்கே ச யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு அப்படின்னு ஸ்நானம் பண்ணிவிட்டு புது வஸ்திரத்தை கட்டிண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பட்சணங்கள்லாம் சாப்பிட்லாம். சூரிய உதயம் 8:30 மேலே தான் அமாவாசை அனுஷ்டிப்பா. 12 மேலே யாரும் அனுஷ்டிக்க மாட்டா. மத்தியானம் எல்லாம் காத்தால அந்த 8:30 அந்த 1.5 நேரம் 2 நேரம் தான் அதையும் அனுஷ்டிப்பா. அன்றைக்கி பண்டிகை சாப்பாடு திரும்ப வழக்கம் போல் வெங்காயம் சேர்க்காமல் ஒரு பண்டிகை சாப்பாடு பண்ணுவா. பாயசம் நிச்சயம் உண்டு. அவியல் மோர்க்குழம்பு சாம்பார் ரசம் கறி கூட்டு அப்பளம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் பண்ணி திரும்ப நைவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடும்போது 11:30 நடுப்புற உங்களுக்கு பட்டிமன்றம் டிவியில் ப்ரோக்ராம் வந்திருக்கும். அதையும் பார்ப்பேன். மகா பெரிவாளோட ஆச்சாரியாலோட குருமார்களோட ஆசீர்வாதங்கள்லாம் சேனலில் போடுவா. அதையும் பார்த்து அவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி நம்ம ஆற்றுல இருக்கிற குருவுக்கு பூ பழம் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கி வச்சு உடச்சி நைவேத்தியம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி இப்படியாக அந்த வருகின்ற தீபாவளியை கொண்டாடுவோம். நாளைக்கு 8 தீபாவளி. இதுதான் கங்கா ஸ்நானத்தோட விசேஷங்கள். அன்றைக்கி அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால அது எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ மகாபெரியவா சொன்ன அனுபவம் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.